Hello everyone, in 11th standard zoology class, today we are going to discuss about basic medical instruments. Okay, wow. So in the topic, we will talk about medical instruments. So beginning stage, we will talk about just medicinal plants, herbals, this is medicine methods. That is the follow up. And next, medical practice, the revolution will start. What are we going to do? We will use a basic instrument. So, a patient will come, and the patient will have a problem with diagnosis. First, determine. This is simple medical instruments. Use start. So, a patient will have a wound, just on skin. Okay, so first just breathing பத்தி தெரிஞ்சிட்டா போதும், heart beat எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டா போதும் அப்படிங்கற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிரைனோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, பாடியில ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ல என்ன மாதிரியான process இருக்கு, ஈவன் ஒரு just ஒரு டூத் பெயின்னு நீங்கள் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, ஈவன் டூத்தில் ஒரு டூத்துலையுமே பார்த்தீங்கன்னா இசிஜி எடுக்கிற மாதிரியான சம் கண்டிஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பாடி ஆர்கன்ஸ்க்கு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நம்ம நினைப்போம், பட் அது இசிஜி எடுத்தால் தான், நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் அதில் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்றது ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு நம்மளால் வந்துட்டு வர முடியும். அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டு இமேஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு தனித்தனியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இது பிகினிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணது, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், விச் மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது நிறைய பேர் இப்போ டிஜிட்டலில் வந்துருச்சு, நிறைய பேர் இன் ஹோம்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெத்தஸ்கோப். ஸோ ஸ்டெத்தஸ்கோப் பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஒரு பர்சனோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்னல் ஆர்கன்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு பர்சனுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா, அந்த கோல்டுனால அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சவுண்டு, அந்த லங்ஸில் வரக்கூடிய சவுண்டு ஈஸிலி ஸ்டெதஸ்கோப்பில் அவங்களால கேட்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ ஃபீவர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா, அப்போ ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அப்போ அந்த ஸ்டெதஸ்கோப்பில் அந்த ஹார்ட் பீட் பற்றி அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பிக்மோமேனோமீட்டர். இது பிளட் ப்ரெஷர் அனலைஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பிளட் ப்ரெஷர் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பிளட் வெசல்ஸ், பிளட் வால்ஸில் எப்படி பிளட் பாஸ் த்ரூ ஆகுது, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, பம்பின் பம்ப் அவுட் கரெக்டாக நடக்குதா, பிளட் வெசல்ஸ் கரெக்டாக பிளட்டை கேரி பண்ணிட்டு போதா, பிளட் ஆர்டரிஸ் கரெக்டாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதா, இந்த மாதிரியான ரொம்ப டீப்பான ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா, அது இருக்க வேண்டிய நார்மல் ரேஞ்சை விட அது கம்மியாக காட்டினாலோ, இல்லைனா அதை விட இன்க்ரீஸ்டு லெவல் அதில் காட்டுச்சு அப்படின்னாலும், ஸோ அப்போ நெக்ஸ்ட் டயக்னோஸ்டிக் மெத்தட்க்கு நம்ம மூவ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் குளுக்கோமீட்டர். ஸோ குளுக்கோமீட்டர், குளுக்கோஸ் மீட்டர் நம்ம சொல்லலாம், பிகாஸ் நம்மளோட பிளட்டில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய குளுக்கோஸோட லெவலை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டர். ஸோ இப்போ இதை நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் அண்ட் ஆல்சோ ஒரு டிஜிட்டல் மிஷின் இது. ஸோ எவ்ரிடே டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப அதிகமாகிட்டாங்க, அதனால் எவ்ரிடே அவங்களுடைய பிஃபோர் மீல்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் ஒரு டிஜிட்டலில் ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டகரியில் குளுக்கோமீட்டர் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அனலைசர். ஸோ இந்த ஆட்டோ அனலைசர் பாடி ஃப்ளூயிட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளூயிட்ஸில் பிரசண்டாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் எப்படி பிரசண்டாக இருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு டிசீஸ் வந்திருக்கவங்க பாடியெலாம் அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், இல்லை அதுக்கு அகேன்ஸ்ட் ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்போ பாடி ஃப்ளூயிடில் நியூவாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறது என்ன அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அனலைசர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இமேஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த டாப்பிக்லேயே நம்மளுக்கு இருக்குது, ஒரு இன்டர்னல் ஆர்கன் நம்ம ஸ்டடி பண்ணுறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, ஆஸ் அ இமேஜாக நம்ம இன்டர்னல் ஆர்கன் எப்படி இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா, ஒரு ஹார்ட் வால்ஸ் எப்படி இருக்குது அண்ட் போனோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும், வித் மெஷர்மெண்ட்ஸோடு நம்மளால் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம், இசிஜி. இது
நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் வால்ஸில் பிளட் வந்து எப்படி பாஸ் த்ரூ ஆகுதுன்றத டயக்னோசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இசிஜி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். இந்த என்செஃபலோகிராம் பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, அந்த பிரெயினில் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் எப்படி வந்து பாஸ் த்ரூ ஆகுதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நியூரான்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் எக்ஸ்சேஞ்சு அண்ட் ஆல்சோ இம்பல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அது கரெக்டாக நடந்தால் தான் பாடி வந்து கொடுக்குற அந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்கணும். அந்த ப்ராசஸ் சரியாக நடக்கலை அப்படின்னா இந்த எலக்ட்ரோ என்செஃப்லோகிராம் அப்படின்ற டயக்னோஸ்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் மூலமாக யூஸ் பண்ணி பண்ணுறது. ரொம்ப டீப்பான போனாக இருந்தாலுமே அந்த போன்ஸுமே வந்துட்டு ஈஸிலி இந்த எக்ஸ்ரேஸ் வந்து உள்ளே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அப்போது போன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வி கேன் யூஸ் எக்ஸ்ரே மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் அல்ட்ராசவுண்ட் இமேஜிங். ஸோ அல்ட்ராசவுண்ட் இமேஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹியூமன் இயர்ஸால் கேட்க முடியாத ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் இமேஜிங்கில் பார்க்க முடியும். ஸோ அப்போ பாடிக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸை நம்ம பார்க்கணும், தெரிஞ்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மதரோட யூட்ரஸ்க்குள்ளே பேபி வந்து டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்குன்னா கூட அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபிக் ஸ்கேன், தட் இஸ் சிடி ஸ்கேன். ஸோ கம்ப்யூட்டர் நம்ம வந்து சொல்லியாச்சு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாடி வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம வந்து உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் வந்து எப்படி அண்டர் மைக்ரோஸ்கோப் நம்ம பார்த்தா எப்படி நம்மளால் மேக்னிஃபைடு இமேஜ் பார்க்க முடியுமோ அதே மாதிரி டோமோகிராஃபியில் வந்து என்ன பண்ண முடியும்னா பாடியோட எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் நம்மளால் வந்துட்டு ஈஸிலி அனலைஸ் பண்ண முடியும். அதான் டோமோகிராஃபியோட மீனிங். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது சிடி ஸ்கேன் மெத்தட். அண்டு பொசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங், அதே மாதிரி தான் சிடி ஸ்கேன் மாதிரி தான் இதுவும். அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டி என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கன் இல்லாமல் ஒரு ஹோல் பாடியில் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்றதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஈவன் பாடியில் நடக்கிற மெட்டபாலிக் ப்ராசஸ், ஃபிசியோலஜிக்கல் ப்ராசஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். விச் மீன்ஸ் ஒரு ஒரு ஆர்கனும் உள்ளே நடக்கிற ப்ராசஸும் நம்மளால் வந்துட்டு ஈஸிலி அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஸோ இந்த மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி நம்மளால் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஆரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிளேஸில் ஹிட் ஆகிடுச்சு, இடிச்சுக்கிட்டீங்க, ஃபேஷியல் போன்ஸில் வந்து எதனா ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபேஸ் போன்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். உள்ளே என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, சின்ன சின்ன போன்ஸ் சாஃப்ட் போன்ஸ் தான், கார்ட்டிலேஜஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லைனா டீப்பாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா, ஆரல்ஸ் கல்லில் எதனா ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்கேனு. இதில் வந்துட்டு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இன்வால்வ் ஆகாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரேடியேஷன்ஸு அந்த மாதிரி ஐசோடோப்ஸ் வேறு எதுவுமே இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. அண்டு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் ரொம்ப டீட்டெயில்டாக வித் மெஷரிங்கோடு நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். ஹலோ எவ்ரிவன். ஸோ பேசிக் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கண்டினியூஷனாக ஸ்டெத்தஸ்கோப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெத்தஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் சவுண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ செஸ்ட் கிட்ட வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டாக்டர்ஸ் வந்து இது வந்துட்டு கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பாடியில் நடக்கக்கூடிய எல்லா சவுண்ட்ஸும் வந்து அவங்களால வந்து கேட்க முடியும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செஸ்ட் கிட்ட வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்குது, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பர் மினிட் 7 to 2 times அது வந்து பீட் ஆகணும். ஸோ அந்த பம்பின் பம்ப் அவுட் வந்து கரெக்டாக நடக்குதா, அந்த பீட் வந்து கரெக்ட் இன்டர்வல்ஸில் அது வந்து லெப்டப்க்கான இன்டர்வல் கரெக்டாக வந்து நடக்குதா அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஹார்ட் பீட் இருக்குது, அதனோடய ரேஞ்ச் வந்து அதிகமாக போகுது, 1 minute ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னா, மோர் தென் 72 போகுது அப்படின்னா தெர் இஸ் அ ப்ராப்ளம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் போகும், ஆர் நியர்லி ஹார்ட்லேயே வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இது நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி சவுண்ட்ஸ். ஸோ பாடியில் நடக்கக்கூடிய சவுண்ட்ஸ்
எதுக்காகலாம் பாடியில் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர்லி லங்ஸ், ஓகேவா? ஸோ லங்ஸில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் நடக்குது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச், இன்ஹலேஷன் அண்டு எக்ஸலேஷன் ஆஃப் கேஸ் அங்கே டெக்ஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ கோல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபீல் தட், இன்ஹேல் பண்ணும்போதே ஒரு மாதிரி சவுண்ட் வரும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வரும். ஸோ அது ஸ்டெத்தோஸ்கோப் வந்து உங்களுடைய பேக் சைட் உங்களோட முதுகில் வச்சு பார்க்கும்போது அந்த சவுண்ட் உங்களால் ஈஸியாக வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து உங்களுடைய ஹார்ட் பீட்காகவும் பேக் சைட் போர்ஷன் உங்களுடைய லங்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதுக்காகவும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப கோல்டு நீங்கள் வந்து போகிறீங்கன்னா ஸோ லங்ஸில் எந்த அளவுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி சவுண்ட் வருதா, அந்தளவுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கா, ஸ்பூட்டம் வந்து அந்தளவுக்கு அவங்க உள்ளே போய் அக்குமுலேஷன் ஆயிருக்கா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக லங்ஸோட சவுண்ட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டமக். ஸோ ஸ்டமக்கிலோட சவுண்ட் வந்து எப்படி நடக்குது, ஸ்டமக்கில் வந்து கரெக்டான லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இன்டேக் அண்டு ஃபுட்டோட டிஸ்சார்ஜ் வந்து சரியாக நடக்குதா, இல்லை இண்டஸ்ட்ரியல் மூமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா சப்போஸ் ஆக்சிடென்ட்லி ஏதாவது அவங்க ஸ்டமக்குள்ளே போயிடுச்சு, ஆக்சிடென்ட்லி அவங்களுடைய ஃபுட் பைப் வழியே என்ட்ரு ஆகிடுச்சு, அது அப்படின்னா அது ஸ்டமக்கில் என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நடக்குது, இண்டஸ்ட்ரியலில் என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபீட்டல் மூமெண்ட்ஸ், ஓகேவா? ஃபீட்டல் மூமெண்ட், ஃபீட்டஸ் அப்படின்றது ஒரு மதரோட யூட்ரஸ்க்குள்ளே க்ரோயிங் கண்டிஷன் ஆர் டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேபி தான் நம்ம ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மூமெண்ட்ன்றதுனால ஃபீட்டல் மூமெண்ட் நம்மளுக்கு வந்து சேர்த்து வருது. ஸோ ஒரு மதரோட யூட்ரஸ்க்காக எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்டெதோஸ்கோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா வென் தே ஹியர் அந்த ஃபீட்டலில் என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் நடக்குதுன்றது மைல்டாக அவங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்டெதோஸ்கோப்போட ஒரு பேசிக் ஸ்டெதோஸ்கோப் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் ஸ்டெதோஸ்கோப், விச் மீன்ஸ் அட்வான்ஸ்டு ஸ்டெதோஸ்கோப் இல்லைனா எலக்ட்ரானிக் ஸ்டெதோஸ்கோப்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பாடியோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கிளியராக வந்து நம்மளால் கேட்க முடியும், மைன்யூட்டாக நம்மளால் வாட்ச் பண்ண முடியும், ஈவன் தோ இட் இஸ் அ நாய்ஸ் என்விரான்மெண்ட், ஓகேவா? ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட் சுற்றி ஒரே நாய்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் நார்மல் ஸ்டெதோஸ்கோப்பில் ஒரு டாக்டரால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியாது, ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்றது அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நாய்ஸியான என்விரான்மெண்ட்லேயே அவங்களால கேட்க முடியும். அப்படின்னா என்னென்னா அது நாய்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, பொல்யூஷன் ஃப்ரீ, நாய்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப பேஷண்ட் வந்து ரொம்ப ஹெவி க்ளோத்திங் வந்து போட்டிருக்காங்க, அவங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு அன்கான்ஷியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, ஒரு ஏதோ ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்னு ஒரு பேஷண்ட் வந்து எமர்ஜென்சியே வராங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை நம்மளால் வந்துட்டு நான் அந்த ஸ்டெதோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஷண்ட்டை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, இல்லைனா என்விரான்மெண்ட் வந்து நாய்ஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், வி கேன் யூஸ் அட்வான்ஸ்டு ஸ்டெதோஸ்கோப். ஸோ என்ன என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் க்ளோத்திங் எப்படி இருந்தாலும் அந்த பாடி ஃப்ளூயிட் அண்ட் பாடி மூமெண்ட்ஸ், பாடியில் நடக்கிற எல்லா சவுண்டும் கிளியராக வந்துட்டு அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் ஹேண்டில் பண்ணுற பிளேஸில் அவங்க கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஷேப்பில் ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கும், தட் இஸ் கால்ட் அ ரீசோனேட்டர், ஓகேவா? ஸோ அந்த ரீசோனேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ செஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லைனா பேக் சைடில் ஆர் யூட்ரஸ் கிட்ட எங்கே வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோமோ அந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த சவுண்ட் அதை வந்து ரிசீவ் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா டூ டியூப்ஸ் வழியாக அந்த சவுண்ட் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. ஸோ ட்ராவல் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இயர் பீஸை போய் ரீச் ஆகுது. ஸோ ஃபைனல் இயர் பீஸில் ஃபைனல் சவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டெதோஸ்கோப் நம்ம தான் என்ன சொல்கிறோம், பைனோரல் ஸ்டெதோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டெதோஸ்கோப் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அண்ட் ஆல்சோ பாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு, ஹார்ட் பீட் ப்ராப்ளம்ஸ் ஆரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லங்ஸில் வந்து சவுண்ட் வந்து வேறு மாதிரி கேட்டுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சம்திங் கோல்டு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சின்ன சின்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டயக்னோசிஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டெதோஸ்கோப். ஸோ அதில் ப்ராப்ளம் இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த டெஸ்ட்டு ஆரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜினரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். தேங்க் யூ ஆல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெதோஸ்கோப்போட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் மீன்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்,
ஹார்ட் சவுண்டை வந்து நம்ம கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது நம்ம பார்த்தோம். ஸோ நார்மல் ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், அப்நார்மல் ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு டைப்புமே நம்மளால் கேட்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் எப்படி இருக்கும்ன்ற ஒரு அசம்ஷன் நம்மளுக்கு இருந்தால் தான் அப்நார்மல் சவுண்ட் கேட்கும்போது அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் நம்மளால் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஹார்ட் சவுண்ட் வந்து எதனால் வருது, நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டில் வந்து படிச்சிருக்கோம். அந்த பிளட் வெசல்ஸோட ஓப்பனிங் அண்டு க்ளோஷர், அதனால் வரக்கூடிய சவுண்ட்ஸ் தான். இந்த பிளட் வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் நடந்தால் தான் அந்த லெஃப்ட் அப்புன்ற அந்த சவுண்ட் வந்து கரெக்டாக வந்துட்டு வரும். ஸோ பிளட் வால்ஸில் வந்து பிளட் கரெக்டாக இன்டேக் ஆகலை ஆர் அவுட்லெட் ஆகலைனா, பிளட் வால்ஸோட ஃபங்க்ஷன்ஸில் எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்நார்மல் சவுண்ட் ஆஃப் ஹார்ட் பீட் வந்து கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் இருந்தாலும் ரொம்ப இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஹார்ட் பீட் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் டிசீசஸ் இருக்கிறத வந்து ரொம்ப ப்ரைமரி லெவல்லே நம்மளால் வந்து இந்த ஹார்ட் சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த லங்ஸ் சவுண்ட் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன மாதிரியான டிசீசஸ் வரும் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நிமோனியா, பி சைலண்ட் நிமோனியா, தட் இஸ் லங் ஃபீவர். ஓகேவா? ஸோ இந்த நிமோனியா காஸ் பண்ணுறது பாக்டீரியா தான். ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் அண்ட் எக்ஸஸ் க்ரோத் ஆஃப் பாக்டீரியா வில் காஸ் த நிமோனியா ஃபீவர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி எடிமா. ஸோ இந்த பல்மனரி எடிமாவில் என்ன நடக்கும்னா அக்குமுலேஷன் ஆஃப் லீஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் எதர் இட் கேன் பி வைரஸ் ஆர் பாக்டீரியா. ஸோ அதனுடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லிக்விட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ வென் அ லிக்விட் கண்டெயின் பேத்தோஜன்ஸ் மீன்ஸ் டிசீஸ் காசிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் பேத்தோஜன்ஸ். ஸோ நம்மளுக்கு நார்மல் ஹெல்ப்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம நார்மலி வந்துட்டு மைக்ரோப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஜெர்ம்ஸ் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா விச் ஹாவ் த எபிலிட்டி டு காஸ் டிசீஸ், அதுதான் நம்ம வந்துட்டு பேத்தோஜன்ஸ் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாக்டீரியாவோட க்ரோத் அங்கே அதிகமாக நடக்குது, வைரஸோட க்ரோத் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அங்கே ஒரு லிக்விட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லிக்விட் கண்டெயின்ஸ் பேத்தோஜன்ஸ் இஸ் கால்டு லீஷன். அப்போது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் லீஷன் வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அதில் அந்த டிசீஸோட நேம் பல்மனரி எடிமா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிராங்கைட்டிஸ். ஸோ லாஸ்ட்டில் வந்து டிஐஎஸ் அப்படின்னு முடிஞ்சாலே அதுக்கு என்ன மீனிங்னா டிசீஸோட நேம் தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இன்ஃப்ளமேஷன் கொடுத்துருக்கோம். இன்ஃப்ளமேஷன் மீன்ஸ் வீக்கம். ஸோ எங்கே வந்து வீக்கமாகும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் லேரிங்ஸு, ட்ரக்கியாவில் இருக்கிற லேரிங்ஸ். அதுக்கப்புறம் விண்ட்பைப்பில் 2 டிவிஷன் வருது இல்லையா? ஸோ அந்த டிவிஷனோட நேம் தான் பிராங்கஸ். ஓகேவா? ஸோ அது வந்து சிங்குலர் ப்ளூரலில் வந்து பார்த்திங்கன்னா பிராங்கஸ் பிராங்கை அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஸோ இந்த பிராங்கஸில் இன்ஃப்ளமேஷன் நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் கால்டு பிராங்கைட்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மூலமா உள்ளே என்ட்ரான அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, விண்ட்பைப்பை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் விண்ட்பைப்பை அஃபெக்ட் பண்ணுறது தான் பிராங்கைட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரைட்டிஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிஏஎஸ்னு வந்தால் டிசீஸோட நேம் சொன்னோம் இல்லையா? ஸோ ப்ளூரைட்டிஸ் அப்போது டிசீஸ் அந்த லங்ஸோட அவுட்டர் கவரிங் லேயர் இஸ் கால்டு ப்ளூரா. ஸோ இப்போ ப்ளூராவோட இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ளூரைட்டிஸ். அது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அந்த இடத்துல கேதர் ஆகிறதுனால ப்ளூரைட்டிஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இந்த 4 டிசீஸ்க்குமே என்ன நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா லீஷன்ஸ் நிறைய அந்த பிளேஸில் வந்து அக்குமுலேட் ஆகிடும், கேதர் ஆகிடும். ஸோ தமிழில் வந்து எப்படி சொல்லுவாங்க, நீர்க்கோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. லங்ஸில் நீர்க்கோத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன கைண்ட் ஆஃப் டிசீஸ் உள்ளே இருக்குது, என்ன மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே இருக்குன்றதை பேஸ் பண்ணி, அது என்ன பார்ட்டு வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டிசீசஸ் நேம்ஸ் வந்து வி கேன் டிட்டர்மைன். ஸோ இப்போ இந்த லங்ஸில் இன்னேல் அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது வரக்கூடிய சவுண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஈஸிலி வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது ரொம்ப பேசிக்கலி நம்மளால் டயக்னோசிஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பேக் சைடு முதுகில் வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கேட்கும் போது இந்த மாதிரி சவுண்ட் எதனா வருதுன்னா இந்த டிசீஸில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக் டயக்னோசிஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டெத்தோஸ்கோப் வி கேன் அனலைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து டயக்னோசிஸ் பண்ணும்போது எல்லாருமே அது வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸ்டெதோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் எக்யூப்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பிளட் வால்ஸில் வந்து எப்படி வந்துட்டு பம்பின் பம்ப் அவுட் ஆகுதுன்றதை ஸ்டெதோஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்தே தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க. பிகாஸ் சிஸ்டோலில் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, டயஸ்டோலில் எவ்வளோ இருக்குது, விச் மீன்ஸ்
contraction of heart muscles, relaxation of heart muscles, opening of blood walls and closing of blood walls. இந்த டைமில் எப்படி பிளட் ப்ரெஷர் வந்து மாறுது அப்படின்றது இது வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் வந்து நம்மளுக்கு டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 120/80 நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த 120 வந்து கரெக்டாக அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது தான் வருதா, ஹார்ட் மசில்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும்போது தான் வந்து கரெக்டாக அந்த அந்த லெவல் வந்து ரீச் ஆகுதா அப்படின்றது நம்ம ஸ்பிக்மோ மேனோமீட்டரில் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டெத்தோஸ்கோப் நம்மளால் வந்து சேர்த்து பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வேறு என்ன டிசீஸ் எல்லாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டெத்தோஸ்கோப் நம்மளால் டயக்னோசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கார்டியக் டிசார்டர். ஓகேவா? கார்டியக் டிசார்டர்ன்றது ஓவரால் ஃபுல் ஹார்ட்டுமே சேர்த்து தான், பிகாஸ் கார்டியக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போதே ஹார்ட்டில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்து சேர்த்து தான், அது மசில்ஸாக இருக்கலாம், வால்ஸாக இருக்கலாம், ஆர்டரிஸ், வெயின்ஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ரெஸ்பிரேஷனில் மெயினாக அது வந்துட்டு கோல்டு வந்து ஜஸ்ட் நம்மளோட ரெஸ்பிரேஷனில் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல மட்டும்தான் இருக்கு, ஆர் லங்ஸ் வரைக்கும் அது வந்துட்டு இன்வேட் ஆகி போயிருக்கான்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்டஸ்டினல் டிஸார்டர். ஸோ இண்டஸ்ட்ரினல் டிஸார்டரும் அதே மாதிரி பேசிக் சவுண்ட்ஸ் வச்சு, நம்மளுடைய இண்டஸ்ட்ரைனில் வரக்கூடிய பேசிக் சவுண்ட்ஸ் வச்சு டயக்னோசிஸ் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரினல் டிஸார்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெத்தோஸ்கோப். ஸோ இப்போ ஸ்டெத்தோஸ்கோப்பில் எலக்ட்ரானிக் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டெத்தோஸ்கோப் வந்துருச்சு. இன்னும் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மெத்தடில் நம்மளால் பாடி சவுண்ட்ஸ் வந்துட்டு ஈஸிலி நம்மளால் டயக்னோசிஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.